ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று லீடிங் இண்டிகேட்டர், லேகிங் இண்டிகேட்டர். இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் சார்ட் யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க் செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன? லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்றது மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறத முன்கூட்டியே நமக்கு சொல்லிடும். ஸோ கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது, மார்க்கெட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து 100 ரூபீஸ்லேருந்து 105, 107, 110 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்பொழுது அந்த இடத்துலேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆர் டவுன் ட்ரெண்டு, பேரிஷ் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறத இண்டிகேட் பண்ண போகுது. அங்கேருந்து இறங்க போகுது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு அது செல்லிங் ப்ரெஷர் வரப்போகிறத முன்கூட்டியே சொல்கிறது தான் இந்த லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்றது இது வந்து ப்ரைஸோட சேஞ்சஸை பொறுத்து வர்றது. மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த லேகிங் இண்டிகேட்டர் மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது மார்க்கெட், திடீர்னு சடனாக பேரிஷ் ட்ரெண்டு மாறுது. பேரிஷ் ட்ரெண்டு மாறி அதை ட்ரெண்டு வந்து செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது, செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது அப்படின்னு வரும்போது மட்டுமே இந்த லேகிங் இண்டிகேட்டர் மார்க்கெட் ட்ரெண்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இது கொஞ்சம் டிலேவாக நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அது லேகிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். லீடிங் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இயர்லி சிக்னல்ஸ், அதாவது முன்கூட்டியே நமக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிக்னலில் புல்லிஷ் இல்லை பேரிஷ் சிக்னல் வர்றதுனால என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம அந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி போக முடியும். ப்ரைஸ் சேஞ்சஸை வந்து முன்கூட்டியே நமக்கு ட்ரெண்டான எக்ஸாக்டாக கொடுக்கறதுனால ஒரு பாசிட்டிவ் ஃபேவராக மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஃபேவராக நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய பை செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது நமக்கு கொடுக்கும். அதே போல் முக்கியமாக நெகட்டிவ்னு பார்க்கும்போது லீடிங் இண்டிகேட்டர்ஸில் வந்து ஃபால்ஸ் சிக்னலும் அதோடய அக்யூரேசியும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள், 100 ருபீஸ்லேருந்து தொடர்ந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி 110 வரைக்கும் வருது, அங்கேருந்து ரிவர்சல் ஆகி 107, 108 டேர்ன் ஆகும்போது இது முன்னாடியே முன்கூட்டியே வந்து நமக்கு செல் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணிடும். பட் சடனாக 108, 107 வரும், வந்துட்டு அகைன் 110 க்ராஸ் பண்ணி மேலே போகும். இந்த 100 ரூபாலேருந்து 110 ரூபா வரைக்கும் வந்ததுக்கான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு இடத்துல நடக்கும், அதே போல் கன்சால்டேட் நடக்கும், செல்லிங் ப்ரெஷரும் வரும். இதில் வந்து இது லீடிங் இண்டிகேட்டரால் பிரித்து பார்க்க முடியாது, அது ப்ராஃபிட் புக்கிங்காக இல்லை செல்லிங் ப்ரெஷராக இல்லை கன்சால்டேட் ஆகுதா அப்படின்றது. ஸோ அதனால் இது செல் ட்ரெண்டை முன்கூட்டியே கொடுத்துரும். நம்ம ஷார்ட் போவோம், அகெயின் கொஞ்சம் நம்ம ஃபேவராக மார்க்கெட் கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டு அகெயின் இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிடும். அப்போ என்னன்னா நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் சிக்னலும் அக்யூரேசியும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது எம்ஏசிடி லீடிங் இண்டிகேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், லேகிங் இண்டிகேட்டராகவும் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து ஆர்எஸ்ஐ சொல்லலாம், லீடிங் இண்டிகேட்டர், ஸ்டொகாஸ்டிக். ஸோ ஃபால்ஸ் சிக்னல் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபால்ஸ் சிக்னலை குறைக்கிறதுக்காக பார்க்கலாம். லேகிங் இண்டிகேட்டர் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி அதை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் டெரிவேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி வர்றதுனாலையும் ப்ரைஸையும் வால்யூமும் பேஸ் பண்ணி வர்றதுனால அக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் டிலேவாக வரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் டெரிவேட்டிவ் கால்குலேஷனையும் ப்ரைஸுக்கும் அந்த ப்ரைஸ் சேஞ்சஸில் நடக்கிற வால்யூமையும் கம்பேர் பண்ணி வர்றதுனால இது கொஞ்சம் அக்யூரேசியும் சிக்னலோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை செல் சிக்னல் ஆக்சுவலாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது வர்றதுனால ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டு ஒன் சைட் மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். அதே போல் இதில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இது இண்டிகேட் பண்ணும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் ரொம்ப
டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 100 ருபீஸில் பை பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 95 இருக்கும். ஸோ நம்ம 2 ருபீஸ் இல்லை 1 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் நம்ம பிளான் பண்ணும்போது 5 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்கும்போது அதில் ரிஸ்க் லெவல் நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர், பொலிஞ்சர் பேண்ட், எம்ஏசிடி இதெல்லாமே வந்து லாகிங் இண்டிகேட்டரை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க முடியுது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏடிஆர், ஏடிஎக்ஸு, பொலிஞ்சர் பேண்ட், எம்ஏசிடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாகிங் இண்டிகேட்டரும் லீடிங் இண்டிகேட்டர் கம்பைண்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.